ஆதிலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி எதிரில் சவுளப்பட்டி நேரு நகரில் உள்ள ஆதிநாயகி சமதே ஆதிலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு கோவிலில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. விழாவையொட்டி குடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல் கால யாகாதேச மற்றும் ருத்ர பாரண்ய ஹோமம் நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு காலை கணபதி ஹோமம் வாஸ்து பூஜை நடைபெற்றது. 10 மணி அளவில் திருக்குடி ஏற்றம் ஏற்றப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு கங்கணம் கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் முதல் கால யாகதாச ருத்ரபாரண்யம் மற்றும் 24ஆம் தேதி காலை 6 மணி அளவில் 2ஆம் கால யாகாதேசி ருத்ரபாரண்ய ஹோமம் மற்றும் 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. மேலும் மாலை 5 மணி அளவில் திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது. 25ஆம் தேதி திருமஞ்சல் நீராட்டு விழா ஊஞ்சல் விழா நடக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியை திருக்கோவில் தர்மகர்த்தா சிவலிங்கம் மற்றும் சங்கர், கோமதி, ரமேஷ், கருணாநிதி, மகேஸ்வரி, தியாகராஜன், தனலட்சுமி, டில்லிராஜ், முருகவேல், மல்லிகா, முத்துராஜ், நாகஜோதி, சிவலிங்கம், கமலா, மாது, கீதலட்சுமி, திருக்கோவில் அர்ச்சகர், சபரிநாதன் மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.